குடும்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் PS வேல்யூ ஓடிடி ஆப்பில். தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை திசை திருப்பும் முயற்சியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை விமர்சித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் விரும்பத்தகாத பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு வரவேற்பு தெரிவித்த ஜெயக்குமார், எப்போது தேர்தல் நடைபெற்றாலும் அதிமுக ஆட்சி மலரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது, நல்ல விஷயம். 1952 11 கோடி ரூபா செலவு பண்ண விஷயம் இன்றைக்கி இப்போ நான் போன தேர்தல் பார்த்தீங்கன்னா 60,000 கோடி ஆச்சு. இப்போ 60,000 கோடி எங்கே? 11 கோடி எங்கே? அதனால் இப்படி வந்து யாருடைய பணம் அது? உதயநிதி ஸ்டாலின் வீட்டு பணமாத இல்லை மு க ஸ்டாலின் வீட்டு பணமாத மக்களுடைய வரி பணம்? ஏன் பயப்படணும்? தைரியமாக சொல்லிட்டு போங்க. எப்போ வேணாலும் எலெக்ஷன் நான் சந்திக்கிறேன், மீண்டும் எங்கள் ஆட்சி தான் வரும் சொல்ல முடியுமா? உன்னால் நான் சொல்கிறேன், 2024 நாளைக்கே வச்சா கூட மீண்டும் அம்மாவுடைய அரசு நிலப்பட தலைமையில் மலரும். எங்களால் உறுதியாக சொல்ல முடியுது, உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தேர்தல் வச்சு அதோடு வந்து வீட்டுக்கு நிரந்தரமாக போயிடுவீங்க.